Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, ungas nilnadan 92.5% across colleges, across category, enna cutoff mark second round la irukku appingiradha ipa kadakadan paatharalam. Ipa vandu pathina round 1 la irundhu round 2 ku evlo mark koranjirukku appingiradhiyum nama kadakadan comparative ah paatharalanga. Ipa 36 government medical college ku 92.5% reservation ku OC students ku 4 mark koranji 602 mark varaiku seat kadachirukku 1442th rank varaikum. BC students ku 4 mark குறைஞ்சி 556 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு 3302 ரேங்க் வரைக்கும் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4071 ரேங்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு 1 மார்க் குறைஞ்சி 541 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4712 ரேங்க் அதாவது 530 மார்க் 2 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 9431 ரேங்க் 448 மார்க் மைனஸ் 4 அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு 4 மார்க் குறைஞ்சிருக்கு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 12836 ரேங்க் 382 மார்க் 1 மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்து குறைஞ்சிருக்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் 355 மார்க் 14634 ரேங்கோட முடிஞ்சிருக்கு என்ன காலேஜ் அலாட் ஆகியிருக்கு அது நம்ம இங்கே ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 540 இருந்தது செகண்ட் ரவுண்டில் 3 மார்க் குறைஞ்சி 537 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 4317 ரேங்க் வரைக்கும் அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 506 மார்க்காக இருந்தது 8 மார்க் குறைஞ்சி 498 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 6544 ரேங்க் வரைக்கும் இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கிடச்சிருக்கு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 498 மார்க் இருந்தது 10 மார்க் குறைஞ்சி 488 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 7146 ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 488 மார்க் இருந்தது 8 மார்க் குறைஞ்சி 480 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 7625 ரேங்க் வரைக்கும் இந்திரா மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 404 இருந்தது 4 மார்க் குறைஞ்சி 400 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 12003 ரேங்க் வரைக்கும் இந்திரா மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சிருக்கு எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 329 மார்க் இருந்தது 13 மார்க் குறைஞ்சி 316 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 16354 ரேங்க் வரைக்கும் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 302 மார்க் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிருக்கு 17090 ரேங்க் வரைக்கும் இந்திரா மெடிக்கல் காலேஜ் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு செகண்ட் ரவுண்டில் சீட் எதுவும் அலோகேட் ஆகிருக்காது அதனால தான் அவங்களுக்கு வந்து மார்க்கில் ரிடக்ஷன் வரல இஎஸ்ஐ கேகே நகர் சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா கம்யூனிட்டிக்குமே அப்படியே தான் இருக்குது 616 சேம் ரேங்க் 597 சேம் ரேங்க் 604 சேம் ரேங்க் 580 சேம் ரேங்க் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் 1 மார்க் குறைஞ்சி 7069 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு மற்ற எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதே மார்க் அதே ரேங்க் தான் வேக்கன்சியே வரல ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு யாரும் போகலை எல்லாருக்கும் சீட் ரீட்டைன் ஆகிருக்கு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் மார்க் குறைஞ்சிருக்கு ஓகே 1 மார்க் குறைஞ்சிருக்கு அடுத்து 3 ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு பார்க்குறோம் 506 மார்க் வரைக்கும் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது செகண்ட் ரவுண்டில் 502 மார்க் வரைக்கும் மைனஸ் 4 குறைஞ்சி 6334 ரேங்க் வரைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் கிடச்சிருக்கு ப்ரைவேட்டில் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 499 இருந்தது 6 மார்க் குறைஞ்சி 493 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 6836 ரேங்க் வரைக்கும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசனில் கிடச்சிருக்கு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 491 மார்க்காக இருந்தது 10 மார்க் குறைஞ்சி 481 வரைக்கும் கிடச்சிருக்கு 7570 ரேங்க் வரைக்கும் தனலட்சுமியில் எம்பிசி டிஎன்சிக்கு 483 மார்க் இருந்தது 10 மார்க் குறைஞ்சி 473 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 7985 ரேங்க் வரைக்கும் தனலட்சுமியில் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 397 மார்க் இருந்தது 3 மார்க் குறைஞ்சி 394 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 12300 ரேங்க் வரைக்கும் தனலட்சுமியில் எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 317 இருந்தது 2 மார்க் குறைஞ்சி 315 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 16373 ரேங்க் வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சென்னையில் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 301 மார்க் இருந்தது அதே தான் இருக்குது எந்த சீட்டும் இல்லை அதனால் அவங்களுக்கு மார்க் குறையில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தான் முடிவு இருந்துருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் 542 ஃபஸ்ட் மார்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசிக்கு இப்போ அதே தான் 542 தான் 4027 ரேங்க் வரைக்கும் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 529 இருந்தது 513 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ ரொம்பவே மார்க் குறைஞ்சிருக்கு 529 513னா 16 மார்க் குறைஞ்சிருக்குங்க 5636 ரேங்க் வரைக்கும் கடலூரில் கிடச்சிருக்கு பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 521 அப்படிங்கிறது 508னா 9 10 11 மீதி 1 13 மார்க் குறைஞ்சி 508 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு 5912 ரேங்க் வரைக்கும் கடலூரில்
எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 509ங்கிறது 6 மார்க் குறைஞ்சி 503 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 6218 ரேங்க் வரைக்கும் கடலூரில். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 425ங்கிறது 10 மார்க் குறைஞ்சி செகண்ட் ரவுண்டில் 415 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 11214 ரேங்க் வரைக்கும் கடலூரில். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 374ங்கிறது அடேங்கப்பா, அப்போது 22 மார்க் குறைஞ்சி 352 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் டெண்டர் காலேஜ் சென்னையில் 14383 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 348ங்கிறது 31 மார்க் குறைஞ்சி 317 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 16306 ரேங்க் வரைக்கும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் கடலூரில் கிடச்சிருக்கு. இது 3 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 396 மார்க் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ரெண்டாவது ரவுண்டில் 345 மார்க் வரைக்கும் தாகூர் டென்டலில் கிடச்சிருக்கு. பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 167ங்கிறது ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், 107 மார்க் வரைக்குமே ஜேகேகே நட்ராஜ் டென்டல் காலேஜில் கிடச்சிருக்கு. பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 256ங்கிறது 175 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு ஆசான் மெமோரியலில். எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 107, அகைன் 107 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு 25835 ரேங்க் வரைக்கும். இது கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபினான்சிங் சீட், கவர்மெண்ட் சீட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தாகூரில். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 250ங்கிறது 132 மார்க் வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு பிரியதர்ஷினியில். எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 159ங்கிறது 117 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு பிரியதர்ஷினியில். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 155ங்கிறது 125 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு ஸ்ரீ மூகாம்பிகா டென்டல் சயின்ஸில். ஸோ இதுதான் நம்ம 20 ப்ரைவேட் டென்டல் காலேஜில் கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான 92.5% சீட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் சீட்ஸ் இன் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ், இஎஸ்ஐகேகே நகர் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இவங்களுக்கான கட் ஆஃப் மார்க் ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க் யூ.